ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஸ்டடி பிளான் டே ஒன்னோட வீடியோ தான் பார்க்க போகிறோம். இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி, மித்ராஸ் வேர்ல்டு இது நம்மளோட பிளாக் சேனல். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் அந்த சேனலில் நீங்கள் பார்க்கலன்னா, கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். ஒன்ஸ் நீங்கள் ஃப்ரீயாக இருக்க டைமில் நம்மளோட சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே ஒரு லைக் பட்டனும் தட்டிவிடுங்க. ஸோ இதே மாதிரியே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். இந்த பிளாக்ல ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்ஸ்லாம் உங்களுக்கு இருக்குது, கண்டிப்பாக போய் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. டுவெல்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் இது வரைக்கும் படிக்க ஆரம்பிக்கலாம்னா பரவாயில்ல, இனிமேல் நம்ம படிக்கலாம். டுவெல்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் 40% சிலபஸ் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 60% சிலபஸ் மட்டும்தான் எல்லாருக்கும் போர்டு எக்ஸாமுக்கு வருது. இந்த வீடியோவில் நம்ம டுவெல்த் ஸ்டாண்டர்ட் காமர்ஸோட ஸ்டடி பிளான் தான் போட்டிருக்கோம். இந்த க்வெஸ்சன்ஸ் எல்லாமே இப்போ புதுசாக வந்து ரெடியூஸ் சிலபஸ் பேஸ் பண்ணி தான் போட்டிருக்கோம். இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான க்வெஸ்சன்ஸ். ஸோ எந்த க்வெஸ்சனையும் ஸ்கிப் பண்ணாமல் படிங்க. அப்படி நீங்கள் ஸ்கிப் பண்ணி படிச்சிங்கன்னா உங்களால் போர்டு எக்ஸாமில் சரியாக ஸ்கோர் பண்ண முடியாமல் போயிடும். மோஸ்ட்லி உங்கள் எல்லாருக்கும் ஸ்கூல்ஸில் ஆன்லைன் கிளாஸஸ் தான் போயிட்டுருக்கோம். ஸோ அது யாருக்குமே மோஸ்ட்லி புரிஞ்சிருக்காது. ஸோ நீங்கள் போர்டு எக்ஸாமில் நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஸ்டடி பிளானை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம டுவெல்த் ஸ்டாண்டர்ட் காமர்ஸ் ஸ்டடி பிளான் டே ஒன்னோடது தான் பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு 2 chapters, அதில் இருக்க இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸை தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். உங்களுக்கு 40% சிலபஸ் ரெடியூஸ் பண்ணியிருப்பாங்க, பட் ஃபஸ்ட்டு 2 chapters ரொம்ப இம்பார்ட்டன்றதுனால அவங்க எதையுமே ரெடியூஸ் பண்ணவே இல்லை. ஸோ இந்த லெசன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்றதுனால நீங்கள் படித்து தான் ஆகணும். ஸோ இதில் இருக்க ஒரு சில இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ் மட்டும் நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட் சாப்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட். இந்த லெசன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லெசன். ஸோ எந்த க்வெஸ்சனுமே ஸ்கிப் பண்ண முடியல. ஸோ நாங்கள் உங்களுக்கு அதுலேயும் இருக்க ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான க்வெஸ்சன்ஸ் மட்டும்தான் செலக்டடாக கொடுத்துருக்கோம். ஸோ இந்த க்வெஸ்சன்ஸ் எதையுமே வந்து நீங்கள் ஒமிட் பண்ணாதீங்க. செகண்ட் சாப்டரும் அதே மாதிரி தான், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சாப்டர். ஸோ அதுலேயும் நாங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறத செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அதையும் யாரும் ஒமிட் பண்ணாதீங்க. இந்த 2 chapters டூ மார்க்ஸ், 3 marks அண்ட் 5 marks, இந்த மூணுமே இருக்கிற இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ் மட்டும்தான் நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ டோட்டலாக 15 to 16 க்வெஸ்சன்ஸ் தான் இருக்கும். ஸோ எந்த க்வெஸ்சனையும் ஒமிட் பண்ணிடாதீங்க. இந்த ஸ்டடி பிளானோட PDF லிங்க் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்துக்கலாம். mitraedu.com அந்த வெப்சைட்லேயும் நீங்கள் போய் பார்த்துக்கலாம். இனிமேல் நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணுவோம். ஸோ மறக்காமல் இந்த ஸ்டடி பிளானை எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.